கர்நாடகாவின் துணை முதலமைச்சராக பதவியேற்கும் டி கே சிவகுமாரின் அரசியல் பாதையை தற்போது பார்க்கலாம் கர்நாடக சட்டமன்ற தேர்தலில் கனகபுரா தொகுதியில் பாஜக மூத்த அமைச்சர் ஆர் அசோக்கை எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெற்ற டி கே சிவக்குமார் காங்கிரஸ் முன்னாள் தலைவர்கள் சோனியா காந்தி ராகுல் காந்தியின் நம்பிக்கையை பெற்றவர் பல்வேறு மாநிலங்களில் சருக்கல்களை சந்தித்த காங்கிரஸ் கர்நாடகத்தில் மீண்டும் வெற்றிப்பாதையில் பயணிக்க தொடங்கியிருப்பதற்கு இவருடைய பங்களிப்பும் முக்கியமானதாக கருதப்படுகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்பதாம் ஆண்டு மைசூரு மாவட்டத்தின் சாத்தனூர் தொகுதியிலிருந்து முதன் முதலாக தேர்ந்தெடுக்கப்பட்ட டி கே சிவக்குமார் அதன் பிறகு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்று நான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது மற்றும் இரண்டாயிரத்து நான்கு ஆகிய ஆண்டுகளில் நடைபெற்ற தேர்தல்களிலும் அதே தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார் இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு கனகபுரா தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற சிவக்குமார் இரண்டாயிரத்து பதிமூன்று மற்றும் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு தேர்தல்களிலும் அதே தொகுதியின் உறுப்பினராக வெற்றி வாகை சூடினார் தற்போதைய தேர்தலிலும் கனகபுரா தொகுதியில் டிகே சிவக்குமார் பெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார் குமாரசாமி ஆட்சியில் டி கே சிவக்குமார் நீர்ப்பாசனத்துறை அமைச்சராக பதவி வகித்தார் அதற்கு முன்பு சித்தராமையா அரசில் எரிசக்தித்துறை அமைச்சராக இருந்தார் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு காங்கிரஸ் மற்றும் மதச்சார்பற்ற ஜனதா தளம் ஆகியவற்றுக்கு இடையே கூட்டணி அரசு ஏற்பட டி கே சிவக்குமார் முக்கிய பங்காற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது